ಶಂಕರನಾಥ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಅಸ್ಮದ್ಗುರುಪರಂಪರಾಯೈ ನಮಃ. போன ஸ்லோகத்துல சாத்விக தியாகம் பண்ணினார். பொதுவாக சாத்விக தியாகம் பண்ணினது என்னன்னா, யாருக்கும் அகம் அப்படின்றது வரக்கூடாது, நான் நான் அப்படின்றது வரக்கூடாது. அது மாதிரி இப்பவும் இது ஒரு விதமான சாத்விக தியாகம். அதாவது என்ன அப்படின்னா, கர்த்திருவம் நம்ம சித்தாந்தத்துல கர்த்திருவ தியாகம் பலம், அதனுடைய தியாகம் எல்லாத்தையும் ஒப்பிடணும். அதுதான் நம்ம சித்தாந்தம். ஆத்மஸ்வரூப பரமோ ரக்ஷாபரமோ பலமோ எதுவுமே நமக்கு கிடையாது, எல்லாம் அவனுக்கு தான் அது. அப்படின்னா நம்ம சித்தாந்தம் இருக்கு. அதனால இங்க வந்து எல்லாம் நான் பண்ணல, ஆச்சாரியர்கள் தான் பண்ணி வச்சா, எம்பெருமான் தான் பண்ணி வச்சான் அப்படின்னு சொல்லணும். இப்போ நேர்த்தி அதுதான் சொன்ன. இப்ப என்ன சாதிக்க போறார் அப்படின்னு சொன்னாக்க, ஆச்சாரியர் அவருக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் இவ ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பண்றா அப்படின்னு சாதிக்கிறார். அதனால ஆச்சாரியர் வாதி எந்த சாம்புவாக, அவருக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடியவர் ஹயோதனன் ஹயக்ரீவன், இவா ரெண்டு பேர் தான் என்ன அனுகிரகிச்சா, என்ன பேச வச்சா, என்ன சொல்ல வச்சா அப்படின்னு சாதிக்கிறேன். நான் ஒண்ணுமே சொல்லல, நான் ஒண்ணுமே இங்க சொல்லல. சொன்னதெல்லாம் யார் அப்படின்னாக்க, எம்பெருமானான ஹயக்ரீவன். நிறைய மாட்டி பார்த்துட்டோம், பிள்ளை பறிமுகம் பேசுகிறாய், எல்லா விஷயத்திலையும் ஹைகிரியன் தான். இத உத்தமகுரு சுவாமி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். என்ன அப்படின்னா, கருடனுடைய அம்சமாக அவதரித்தவர் அப்பிள்ளார், அவருக்கு ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர்னு திருநாமம், ஆனால் அவருக்கு விருது வந்து வாதிகன்சாம்புவாகர் அப்படின்ட்டு அவருக்கு திருநாமம் விருது. அவர் கருடனுடைய அம்சமா அவதரிச்சவர். அவர் என்ன பண்ற, சுவாமி தேசிகனுக்கு கருட மந்திரத்தை உபதேசிச்சு அது ஜபிச்சுண்டுவா அப்படிங்கிற, கருடாம்சரா அவதரிச்ச அப்பிள்ள சுவாமி தேசிகனுக்கு கருட மந்திரத்தை உபதேசிச்சு ஜபி தபஸ் பண்ணு, அதை தபஸ் பண்ணவே கருடன் எழுந்துள்ளினார். அவர் ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசிச்சார், அந்த ஹயக்ரீவனை உபாசிச்சார் சுவாமி, அதனால ஹயக்ரீவன் பிரத்யக்ஷமான, ஹயக்ரீவன் பிரத்யக்ஷமாயி தேசியனுக்கு எல்லா அனுகிரகத்தையும் பண்ணிட்டார். அதனால இங்க வந்து பாருங்க ஒரு கிரமம், கருடாம்சரான அப்பிள்ளா அவர் உபதேசிச்ச கருட மந்திரத்தினால பிரத்யக்ஷமான வேதாத்மாவான கருடாழ்வான், வேதாத்மா கருடாழ்வான், அந்த கருடாழ்வான் என்ன பண்ண பெரிய திருவடி, வேதவேத்தியனான ஹயக்ரீவனை உபதேசித்த, ஹயக்ரீவனை உபதேசித்ததுனால அந்த ஹயக்ரீவ மந்திரம், அதனால ஹயக்ரீவனை இவர் பிரத்யக்ஷீகரிச்சார் சுவாமி தபஸ் பண்ணி, அதனால எல்லாமே ஹயக்ரீவனாகவே ஆகிட்டார். எந்த இடத்துல வேணாலும் பாருங்கோ, ஹயக்ரீவனை தான் தேசிகன் முதல்ல இது பண்ற, மகளா தாசனம் பண்ற. நீங்க எந்த ஊர்ல கோயில்ல போனாலும் சரி, சுவாமி தேசிகன் திருநக்ஷத்திரத்தை இன்னைக்கு முதல் மங்களாசாசனம் ஹயக்ரீவன், ஏன்னா அவருக்கு ஆராத்திய தேவதை. அதுக்கப்புறம்தான் கோயில் திருமலை பெருமாள கோயில் திருநாராயணபுரம் அப்படின்னு ஒரு கிரமத்தில் வச்சுருக்க மகாண்டுலாம். அதனால இந்த ஹயக்ரீவ மந்திரோபதேசம் எல்லாம் வாங்கிட்டு ஹயக்ரீவன் பிரத்யக்ஷமாகி அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால சுவாமி வந்து இந்த கிரந்தங்களை எழுதினார். அதனால இப்போ ஒரு ஆச்சாரியர், அந்த ஆச்சாரியருடைய அந்தர்யாமியான எம்பெருமானான ஹயக்ரீவன் சர்வ வித்யாதி தேவதை அவன், அதனால ஆச்சாரியருக்கு அந்தர்யாமியான எம்பெருமான் என்னை கொண்டு இதை எழுத வைத்தான், அதனால எல்லாம் பண்ணினதெல்லாம் அவன்தான்
நான் எதுவும் பண்ணல, எல்லாம் அவன் தான் பண்றான், பகவான் தான் எல்லாம் பண்றான், நான் எதுவுமே பண்ணல அப்படின்னுட்டு சுவாமி தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை காமிக்கிறார். ஒரு சேவேஸ்வரனுடைய சுரூபம் இதுதானே, எம்பெருமான வச்சுட்டே எல்லாம் சொல்லணுமே தவிர்த்து தன்னை வச்சு எதுவும் சொல்லிக்க கூடாது. இன்னொரு சுவாரஸ்யம், ரெண்டு அழகான சமுத்திரம், ரெண்டு சமுத்திரத்தை கடையறா, ரெண்டு சமுத்திரத்தை கடையிறது ரெண்டு பேர், ரெண்டு பேரும் அந்த சமுத்திரத்தை கடைஞ்சி ரெண்டு அமிர்தம் உண்டாகிறது. அந்த ரெண்டு அமிர்தமும் நம்ம எல்லாருக்கும் பரம போக்கியமா இருக்குது. அதை இங்க கோடிட்டு காமிக்கிறார் சுவாமி. அதாவது வியாசர் அவர் வந்து பராசரருடைய திருக்குமாரர், மகா பிரம்மரிஷி வந்து வசிஷ்ட புலஸ்திய வரலப்த பரதேவதா சாட்சா்காரம் அவருக்கு இருக்கு. அதனால பரதேவதையை தெரிஞ்சின்றவர் பராசர மகரிஷி, அவருடைய திருக்குமாரர் இவர். அவருடைய திருக்குமாரரா போயிட்டதுனால இவர் பிரி சதகுணம் புத்திரகான்னு ஆயிட்டேன். ஏன்னா பராசரரையே கொண்டாடுற அந்த கிருஷ்ண துவைபராஜனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் போஷியன்யோ பூ மைத்ரேய மகாபாரத கிருத்தவே அப்படின்ற கிருஷ்ணத்வைபாயனான வியாசர நீ சாட்சாத் நாராயணனான பிரபுவாக அறிந்து கொள், மைத்ரேயரே நீ அறிந்து கொள்ளும். ஏன்னாக்க வேற யாரால, நாராயணனை தவிர்த்து வேற யாரால மகாபாரதம் பண்ண முடியும், மகாபாரதத்தை யாரால பண்ண முடியும் அப்படின்னுட்டு தம் பிள்ளைய பத்தி அப்பா கொண்டாடுற. அப்படிப்பட்டவர் இவர். இவருக்கு என்ன பேர் தெரியுமோ, வேதாச்சாரியர் அப்படின்னு பேர். வேதாச்சாரியஸ்ய உச்சதே அப்படின்ற அனைத்து வேதங்களையும் பிரித்து நம்ம எல்லாரும் எப்படி உபாதேயமா எடுத்துப்போமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தவர் இந்த வியாசர். அம்னியா சுவாமி சாதிப்பார், நாவல் பாகம் அம்னியா சுவாமி என்ன சொல்வாருனாக்கா, நமக்கு தெரியாது, அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது வேதம்ன்றது எப்படி இருந்தது அப்படின்னா, அனைத்து வேதங்களும் ஒன்னா சேர்ந்து இருந்ததுதான். அது எப்படி நினைக்க முடியும், ஒரு கதந்த பார்த்தோம்னாக்கா பிரிக்க முடியுமோ கதந்தத்தை, எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தது என்ன. அது மாதிரி வேதம்ங்கிறது எல்லாம் எல்லா வேதங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு இதுவா இருந்தது கதம மாதிரி. அது மகரிஷிகளால வந்து இது பண்ண முடிஞ்சது, அறிந்து கொள்ள முடிஞ்சது, அவளால் அத்தியனம்னா பண்ண முடிஞ்சது. அதுலயே பரத்வாஜ மகரிஷியோ அத்தியனம் பண்ணணும் எனக்கு ஆயுர் தேகி ஆயுர் தேகிங்கிறார். இந்திரன் 400 வருஷம் கொடுக்குறான், என்ன நீ இத பண்ணுவ, வேதாத்தியனம் பண்ணுவே, வேதாத்தியனம் பண்ணுவேன்றார். 400 வருஷம் அத்தியனம் பண்ணிட்டு இந்திரனை கேட்கிறார், நான் எவ்வளவு அத்தியனம் பண்ணினேன் அப்படின்னு கேட்கிறார். இந்திரன் சொல்றான், நீ அத்தியனம் என்னது இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு படி மணலை எடுத்து போடுறோம். அத்தியனம் பண்ண வேண்டியது அந்த மலையை காமிச்சு இவ்வளவு இருக்கு அப்படின்னு. அனந்த அவை வேதாக, வேதமானது அனந்தங்கள், அதாவது முடிவில்லாத தெரியுங்கள். நமக்கு தெரிஞ்சது ஒரு யஜுர்வேதம், அதிலேயே நமக்கு சந்தியாவனம் கூட தெரிய மாட்டேன்றது சரிதான். ஆனால் அவரோ அத்தியனம் பண்ணிட்டே இருக்க, அப்படிப்பட்ட வேதங்கள் அனைத்து விதமான வேதங்களும் ஒன்னா சேர்ந்து சமுத்தாகாரமா இருந்தது, அதை யாராலையும் அறிஞ்சிக்க முடியல. வியாசர் தான் பார்த்த பிற்காலத்துல வர்ற ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், யாராலையும் அத்தியனம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தார். எல்லாத்தையும் பிரிச்சு ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு மகர்ஷி ஒரு சிஷ்யரை பிரவர்த்தகராக பார்த்து வச்சுட்டார். அதனாலதான் தைத்திரியம்னு பேர், சித்திரி மகர்ஷிகள். அவ சித்திரின்ற பறவையா வந்து இது பண்ணான்றதுனால தைத்திரியகம் அப்படின்னு பேரு. கடர் சொன்னதுனால காட்டகம், கடசாக்கை. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சாக்கிக்கு பேரு. அந்தந்த ரிஷிகள் வந்து இது பண்ணான், பிரவச்சனம் பண்ணினான் அப்படின்னு மீமாம்சகால் வேதாந்திகால் எல்லாருமே அதை ஒத்துட்டு இருக்கா. வேதாந்த சாஸ்திரத்திலையும் சரி, மீமாம்சா சாஸ்திரத்திலையும் சரி,
பேர் இருக்குன்றதுனால ஒருத்தன் எழுதுறதுன்னு நினைச்சுக்க கூடாது. யாரும் எழுதலை. இது வந்து எப்பொழுதும் இருக்கிற வேதம். அத பிரவச்சனம் பண்ணதுனால அந்த பேர் வந்துருச்சு. யாரு பிரவச்சனம் பண்ணாலும் அவ பேரிட்டு இது கூப்பிடுறா. அதனால இத மாதிரி வியாசர் பண்ணார். அதனால அவருக்கு வேதாச்சாரியர்னே அவருக்கு திருநாமம். அந்த வேதாச்சாரியரான சராசர மனுஷனுடைய திருக்குமாரான வியாசர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னாக்க, உபனிஷத்துக்கள், உபனிஷத்துன்றது ஒரு பெரிய சமுத்திரம். அதுல இருக்கிற தத்துவங்கள் பெரிய, அது இன்னும் பெரிய சமுத்திரம். அது இதம் நித்தம்னு சொல்றதுக்கு யாராலையும் முடியாது. அது அவர் என்ன பண்ண, அப்படியே கடைஞ்சி எடுத்தார். அந்த சமுத்திரத்தை கடைஞ்சி எடுத்ததுல அமிர்தம் மாதிரி வேதாந்த தத்துவங்கள், பிரம்ம தத்துவங்கள்லாம் வந்தது. அது அத்தனையும் ஒரு பாத்திரத்துல போடணுமோ இல்லையோ, அது சொர்ண கலசத்துல போடணும், தங்க பாத்திரத்துல போடணும். அதுக்கு பாத்திரங்கள் இவைகள் அப்படின்னா சூத்திரங்கள் தான், பிரம்மசூத்திரங்கள் தான். அந்த பிரம்மசூத்திரங்கள்ல எல்லாத்தையும் சேர்த்து கோர்த்து வச்சுட்டார் வியாசர். இது ஒரு அமிர்தம், இது ஒரு சமுத்திரத்தை கடைந்து கொண்டு வரப்பட்ட அமிர்தம். அதுக்கப்புறம் அந்த சூத்திரத்துக்கு போதாய நிவர்த்தி வாக்கியம், அது மாதிரி திராவிட பாஷ்யம், இத மாதிரி எல்லாம் வந்தது. அதன் பிறகு நாதமணிகள் அனுகிரகித்த நிறைய, அதன் பிறகு ஆள வந்தா, அப்புறம் எம்பெருமானால் சீபாஷியத்தை அனுகிரகிச்சார், அப்புறம் சுகப்பிரகாசிகள் வந்தது. எல்லாத்தையும் வச்சுட்டு அது பெரிய சமுத்திரமா போயிடுச்சு. எல்லாம் பெரிய சமுத்திரமா போயிடவே அதை யாரால அறிந்து கொள்ள முடியும்? அதனால சுவாமி தேசிகன் இது அத்தனையும் கடைஞ்சு எடுத்த, எல்லாத்தையும் கடைஞ்சி அத அந்த கடைஞ்சு எடுத்தது அது அமிர்தமா வந்தது. அந்த அமிர்தம் தான் இந்த அதிகரண சாராவளியா மாறிடுச்சு. ஏற்கனவே சொல்லிட்டேன் சுவாமி, ரெண்டு சுவாமிக்கு முன்னாடி சொல்லச்ச, அமிர்தமே சமத்வாந்தம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வந்து ஆச்சாரியார் திருமுகத்தினால உபதேசம் வாங்கிட்டேன், அதையெல்லாம் கேட்டுட்டேன், அது அத்தனையும் இப்போ அமிர்தம் மாதிரி எனக்கு வருது எங்கிட்டேருந்து. அது அதிகரண சாராவளியாகவும் சத்தமுக்தா கலாபமாகவும் அனைத்து கிரந்தங்களாகவும் வருது. அது அத்தனையும் நீங்க கிரகிச்சுக்கோங்கோ, தாங்குங்கோ, சிரசா வச்சுக்கோங்கோ. ஆச்சாரியவான்களா இருந்தாக்க அத எல்லாம் ஏத்துண்டு அது செய்யுங்கோ, அதை வாசியுங்கோ அப்படின்னு சாச்சிருக்காரு சுவாமி. அதனால இது ஒரு அமிர்தம். ஆக அவர் வேதாச்சாரியர், இவரோ வேதாந்தாச்சாரியர். வேதாச்சாரியர் என்ன பண்ண அப்படின்னாக்க, வேதங்கள் எல்லாம் பிரிச்சு கொடுத்து பிரம்மசூத்திரமா கொண்டு வந்து காமிச்சார் உபனிஷத்துக்களுடைய அர்த்தத்தை. வேதாந்தாச்சாரியரோ வேதாந்த விஷயத்தை, வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அமிர்தம் மாதிரி எல்லாம் எடுத்து அதை நமக்கு சாராவியா சாதிச்சிருக்க. அதனால இது ரெண்டுமே நமக்கு பரம உபாதேயம். இது இன்னொன்னு, வேதாச்சாரியரான வியாசர் சாதிச்சது சூத்திர ரூபமா இருந்தது, அது எம்பெருமானாரால் ஸ்ரீபாஷ்யமாக பண்ணப்பட்டது, ஸ்ரீபாஷ்யமாக பண்ணப்பட்டது, அது சாராவளியா வந்தது. அந்த சாராவளிய சொன்னது யாரு அப்படின்னா, வாதியம் சாம்புவாகர்னு என்னுடைய ஆச்சாரியர் அப்படில்ல, அவரோட சேர்ந்த அயக்ரீவன், அயக்ரீவனான எம்பெருமான் தான் அது சாதித்தான் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார். ஆகவே இதுல நான் எதுவும் பண்ணல, எல்லா இதுவுமே எல்லா பிரமேயத்தையும் சொல்லக்கூடியது யார் அப்படின்னாக்க, வாஜ்யோத்திரரான ஹயக்ரீவ மகான் தான், ஹயக்ரீவ எம்பெருமான் தான், அவன் தான் எல்லாத்தையும் அனுகிரகித்தான். நான் ஒண்ணும் இல்லை, நான் ஒரு கருவி. ஏற்கனவே போன ஸ்லோகத்துல சொன்ன, ஒரு பாஞ்சலிங்க சங்கம் எப்படி கருவியோ பெருமாளுக்கு, அந்த மாதிரி நானும் ஒரு கருவி அப்படின்னு சாதிச்சேன். இந்த ஸ்லோகத்திலையும் நான் ஒண்ணுமே இல்லை, எங்க ஆச்சாரியர் என்னை கிளியை பழக்கி வைத்தால் போலே நான் என்ன பேச வைக்கிறேன்,
அந்த ஆச்சாரியனை பேச வைக்கிறது கூட யாரு அப்படின்னா அவருக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான். இன்னும் விசேஷம், ஏற்கனவே பாதியம் சாம்புவாகரை பத்தி சொல்லச்ச ஆரம்பத்தில் 25வது ஸ்லோகத்துல அஸ்ரௌஷம் சேஷகல்பார் அப்படிங்கிறார், சேஷாவதாரம். ஏன்னா எம்பெருமானார் என்னைக்கு அவதரிச்சாரோ சித்தனை திருவாதிரை, அதே திருநக்ஷத்திரத்துல அப்பிள்ளார் அவதரிச்சார், அவர் சேஷாவதாரம், இவர் கருடாம்சமா அவதரிச்சார். ஆனா ஆதிசேஷன் மாதிரி இவர் எல்லா விஷயத்தையும் கொட்டக்கூடியவர், கருடன் மாதிரி வேக ரூபம் வேக சுரூபமா இருக்கக்கூடியவர் இவர். இந்த ரெண்டும் இருக்கிறதுனால வேத வேத்தியனான எம்பெருமானை ஆதிசேஷன் என்ன பண்ணுவார், சர்வாவஸ்தைகள்லையும் சேஷத்துவத்தையே நிரூபிப்பார். அவர் சென்றால் குடையாம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி எல்லா நிலைகளிலும் சேஷத்துவத்தையே நிரூபிச்சு காமிப்ப ஆதிசேஷன், அதையும் இவர் நிரூபிச்சு காமிச்சிருக்கார். அப்படில்ல ஆச்சாரிய விதேயர், பாகவத விதேயர், அத மாதிரி இந்த எம்பெருமானார் அவருக்கு விதேயர், பெருமானுக்கு சர்வாத்தனா விதேயர். இப்படி இருந்ததுனால தன்னுடைய சேஷத்துவத்தை நிரூபித்து காமிச்சவர் அப்படிலார். கர்ம பிரம்மாத்தகை சாஸ்திரே கௌதஸ்கதை வர்த்தகான்னு வந்தே அஸ்திகிரி சசிய வீதி சோதக்கு சிந்திக்கிறான் அப்படின்னு ஸ்ரீமத் ரகசாரு சாதிக்கிறார். அதுல கர்ம மீமாம்ச பிரம்ம மீமாம்ச இதுல கௌதஸ்கதை வர்த்தகான்னு, கௌதஸ்கதை அப்படின்னாக்கா ஹேதுவாதிகள், இதனப்பா யுக்தியை கொண்டு இது ஏன் வந்தது அது ஏன் வந்ததுன்னு கேட்டுட்டே இருப்பாவா, வேதத்தை ஒத்துக்க மாட்டார். வேதம் சொல்லிடுத்தோம்னாக்கா அதை தானே ஏத்துக்கணும், அதை விட்டுட்டு இது ஏன் வந்தது அது ஏன் வந்ததுன்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பாவா. அதனால அவள கௌதஸ்கிட்டாள், இந்த ஹைக்கு கால்னா என்னைக்குமே அவளை நம்ம அண்டவே கூடாது. கேதுவாதிகள்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு உபதேசா அறிம்புத்வா விரமே சர்வ கர்மசு அப்படிதான் நாம இருக்கணும். உபதேசம் வாங்கிக்கோங்கோ, உபதேசம் வாங்கிட்டாலே போறோம், உபதேசம் வாங்கிட்டாலே போறோம். ஆச்சாரியால் நமக்கு எதை உபதேசம் பண்றாலோ அதை காட்டிலும் உகந்தது எதுவும் இல்லை, அது உண்டிதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால ஹைதுகாலை தள்ளிடணும். அந்த ஹைதுகாலை தள்ளினது இந்த இடத்துல வந்து திருக்கச்சினபேலையும் அந்த ஸ்லோகத்துல சொல்றது அல்லது அப்பிள்ளாறு சொல்றதுன்னு ரெண்டு நிர்வாகமும் உண்டு. திருக்கச்சினம்பிகளும் வந்தே அஸ்திகிரி சசிய வீதியை சோதிக்க நிற்கிறான், வீதியெல்லாம் அவர் வந்து பெருக்கி சோதகம் சோதனம் பண்ணுவேறோம், இவரும் அப்படி பண்ணினவர் அப்பிள்ளார். அதனால அப்பிள்ளாறு சொல்றது அப்படின்னு சொல்லுவார். அதனால சேஷத்துவத்தை கொண்டு தன்னை நிரூபித்தவர். அத மாதிரி வேதாத்மா, வேதாத்மா என்ன பண்ணுவார் கருடன் அப்படின்னா பகவத் தத்துவத்தை நிரூபிக்கிறவர் அவன். கருட பஞ்சாசத்தெல்லாம் அவ்வளவு அபூர்வ விஷயங்கள். அதனால இந்த வேத வேத்தியனான எம்பெருமான காமிச்சு கொடுக்கறதுல கருடா கருட பகவானுடைய கைங்கரியங்கள் நிறைய, அவர் பண்ற காரியங்கள் எல்லாம் நிறைய. அதனால வேத வேத்தியரான கருடன் பெருமாள், வேதாத்மாவான கருடாழ்வான், கருடாம்சமான அப்பிள்ளார், இப்படி இந்த கிரமத்துல போறது. அதனால அப்பிள்ளாருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுட்டேன், அதை தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நான் பிரவர்த்திக்கிறேன். எல்லாமே அப்பிள்ளார் சாதித்ததுதான். ராமானுஜாரியார் ஆத்ரேயார் மாதுலார் சகலாஸ்கலாக அவாப்பு விம்சத்தியத்தேய தஸ்மை பிராஜ்யாய மங்களம்னுட்டு குமார வரதசேசியின் மங்களம் அனுகிரகிக்கிறார். தன்னுடைய மாமா தாய் மாமா அவர் வந்து ஆத்ரேய ராமானுஜாச்சாரியார், அவருடைய திருவடி வாரத்திலேயே 20 வயசுக்குள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சு விட்டார். விம்சத்தி தன்னை பத்தியே சங்கல்ப துறவர்கள் சுவாமி சாதிக்கிறார், விம்சத்தியப்தே விஸ்வத நானாவித வித்யா அப்படிங்கிறார். 20 வயசுலயே நானாவிதமான வித்தியைகள்லாம் நான் தெரிஞ்சுட்டேன், எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் ஆச்சாரியாள்கிட்ட அப்படின்னு சாதிக்கிறார். அந்த ஆச்சாரியர் யாரு, அப்பிள்ளா.
அதனால அப்பிள்ளாருடைய மகிமை கொஞ்சம் அஞ்சம் இல்லை. ஆனால் சிஷ்யருடைய அத்தனை கிரந்தங்கள்னால ஆச்சாரியர் சிஷ்யரையே கொண்டாடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால தேசிகனுக்கு இன்னும் வைபவம் ஏறிண்டே இருக்குது. தேசிகனும் எல்லாத்துக்கும் மூல காரணம் அடியனுடைய ஆச்சாரியரான அப்பிள்ளார். அவரை மாதிரி என்ன வளர்த்ததுக்கு காரணம் அவருக்கு அந்தர்யாமியான ஹயக்ரீவன். அது சொல்றது இது. அதனால இன்னொன்னு வந்து இங்க ஸ்ரீபாஷ்யத்துல இரண்டாவது ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம், பாராசரிய வசசுதாம் உபனிஷத் சுத்தாத்தி மத்தியோத்ருதாம் சம்சாராக்னி விதீபணம் வியபகத பிராணாத்ம சஞ்சீவனி அப்படின்னு சாய்க்கிறது. பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் சுமனசோ பகுமதி வியாகாததுரஸ்திதாம் ஆனீதாம் சனிஜாட்சரி சுமனசோ பௌமாஸ்தி பந்த்வன்மஹம் எம்பெருமானார் சாய்க்கிற இரண்டாவது முதல் ஸ்லோகம். அதுல பாராசரிய வசஸ்துதாம்னு சாதிக்கிறார். பராசரருடைய திருக்குமாரான பாராசரியர் எல்லாருக்குமே இனிஷியல் முக்கிய மொழியோ. எத்தனையோ நாராயணன் இருந்தாலும் அடியேன் திருமலை சங்கபுரம் வேலையாளர் ரங்கநாத நாராயணன்ட்டு எனக்கு எங்க திருச்சோம்பனார் திருநாமம் ரங்கநாதாச்சாரியர் அப்படின்னு. அதனாலும் அடியனுக்கு டிஎஸ்ஆர் நாராயணன் அப்படின்னு பெயர் போட்டுக்கிறோம். திருமலை சங்கபுரம் வேலையாளர் ரங்கநாத நாராயணன் எனக்கு எத்தனை நாராயணம் இருக்கா. அதுல இந்த இனிஷியல்னு ஒண்ணு போட்டுட்டோம்னாக்க அது விசேஷம். இது பொதுவா அடையாளத்துக்கு அப்படின்ட்டு ஆரம்பத்துல பணிச்சுக்கிறோம். ஆரம்பத்துல நம்ம இந்த இனிஷியல் அடையாளத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா ஒரு வயசு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும் தெரியுமா, மனசுல நல்ல தத்துவம் வரும். எனக்கு என்ன தெரியும், எங்க திருத்தோப்பனாருக்கு வச்சுட்டுதான் எனக்கு சுரூபம் இருக்கு. எனக்கு என்ன இருக்கு, எங்க பெரியவாழ்னாலதான் எனக்கு கௌரவமே தவிர்த்து வெளிநல்லூர் நாராயணன்னா யாருக்கு தெரியும், எனக்கு என்ன தெரியும். சின்னாண்டவன் பேரன் சொன்னாக்க எனக்கு கௌரவம் இல்லையா, ஏன்னா அந்த மகானுடைய திருமேனி சம்பந்தம் இருக்கு இல்லையா. அது மாதிரிதான் எல்லாருக்குமே அவாவாளுடைய குடும்பத்துல எப்பேற்பட்ட மகான்கள்லாம் அவதரிச்சிருக்கா, எல்லா குடும்பத்திலையும் ஏதோ இந்த ஒரு ரெண்டு ஜெனரேஷன்ல தான் வாசிக்காதவா, அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்லாம் எல்லாரும் வாசிச்சவா அல்லது அத்தியனம் பண்ணவா அல்லது பிரபந்தா அத்தியனம் பண்ணினவா பெருமாள் கைங்கரியம் பண்ணினவா ஏதோ ஒரு விதத்துல ஆத்தியாத்மிக சிந்தனையோடையே இருந்தவாள்னா, அப்படிப்பட்டவாட நமக்கு முன்னூற்றி அவாட மின்ட்டு கூட நம்மளை செழிக்கணும். எல்லாருக்கும் அதுதான் பிடிக்கும், அதுதான் அழகு. நம்ம ஊர் பேர் சொல்றோம், வம்சம் பேர் சொல்றோம், அது மாதிரி நம்ம பெரியவாருடைய திருநாமத்தை சேர்த்துக்கிறோம். பெரியவாருடைய திருநாமத்தான் நமக்கு வைக்கிறா. எங்க பெரியவாள் யாரோ முத்தன் நாராயணன் இருக்க, அதனால என் நாராயணன் தெரிவிச்சுக்கிறான். சின்னாண்டவனுக்கு ராகவாச்சாரியர் திருநாமம், எங்க பெரிய தமையனாருக்கு ராகவன் தான் பேர் வச்சா எங்க தோப்பினார். ஏன் அப்படின்னா சின்னாண்டவனுடைய திருநாமம் முடிஞ்சது அது இருக்கணும் அப்படின்னு பேர் வச்சுட்டார். அதனால பெரியவாருடைய திருநாமங்களை வச்சுக்கிறதுனால அது ஒரு நமக்கு பாக்கியமா நினைச்சுக்கிறோம். அதனால அந்த பேரோட சம்பந்தப்பட்டு சொல்றதுன்றது எல்லாருக்கும் பிடிக்கும். வியாசன் அப்படிப்பட்டவர் தானே, அவர் எப்பேற்பட்ட ரிஷியா இருந்தா என்ன, ஆனால் அவருக்கு தன்னை பாராசரியர் அப்படின்னு சொன்னாதான் பிடிக்குமா. ஏன்னா பராசரனுடைய திருக்குமாரர் அப்படின்னு சொன்னது அவருக்கு பிடிக்குமா, தப்பா வச்சுதான் சொல்லணுமா அவருக்கு. ஏன் அவர் பேரப்பட்ட பிரம்மரிஷி, அவருடைய திருநாமத்தை வச்சுன்னு சொன்னாதான் எனக்கு ஆனந்தம் அப்படின்னு. அவருடைய வசசுதா, அவருடைய பேச்சு, அவர் எழுதினது அதுவே அமிர்தம். ஏன்னா அது எப்படி வந்ததுன்னா உபனிட சுத்தாத்தி உபனிஷத்தாகிற ஒரு சமுத்திரம், அதுல கடைஞ்செடுத்தது இந்த பிரம்மசூத்திரங்கள்லாம். அந்த பிரம்மசூத்திரங்கள்லாம் எப்படிப்பட்டிருக்கு தெரியுமா, எல்லா ஆத்மாக்களுக்கும் சஞ்சீவனியா இருக்கணும், ரட்சகம். அன்றே நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன் அப்படிங்கிற திருச்சந்த வருஷத்துல திருமஷியாகிறேன்.
என்ன அர்த்தம்? எல்லாரும் பிறந்த வாழ்லாமே, எல்லாரும் பிறந்த வாழ எப்ப நம்மளுடைய சேஷத்த ஞானம் தெரியறதோ அப்பதான் நமக்கு பிறப்பு இருந்தது அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்ப நமக்கு சேஷத்த ஞானம் வருதோ, நான் எம்பெருமானுக்கு சேஷன், எனக்கு சேஷத்துவம் உண்டிதான் சுரூபன்னு எப்ப தெரிஞ்சுக்கிறானோ அப்பதான் ஒரு மனுஷனுக்கு பிறப்புன்றதே சித்திக்கிறதும். அது வந்துருச்சுனாக்க பிறந்தவின் மறந்திலேன் அப்படிங்கிறார். அதனால நமக்கு நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை ரட்சிக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த சேஷத்துவ ஞானம் இருந்தாதான் ரட்சிச்சுக்க முடியும். இல்லாத போனாக்கா தேகாத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம் இவைகள்லாம் வந்துடும். அதனால வியாசர் சொன்னதானது நமக்கு அது மாதிரி இருக்கு. சம்சார அக்னி விதீபனம் எவகதம் பிராணாத்ம சஞ்சீவன். சம்சார அக்னியானது நம்மளை அப்படியே தகிச்சுட்டு இருக்கு, எரிக்கிறது. அதுல இருந்து வெளிவரணும்னாக்க வியாசருடைய அமதமாகிற இந்த பிரம்மசூத்திரங்கள் அவைகள் தான் நம்மளை காப்பாற்றும், சஞ்சீவனியா இருக்கும். சஞ்சீவனி சாதாரண சஞ்சீவனி ஒரு சரி என்ன பண்ணிச்சு, இறந்தவர்களை பிழைக்க வச்சு. அதாவது என்ன அர்த்தம், ஒரு உடம்பையும் ஆத்மாவையும் திருப்பி சேர்த்து கொடுத்தது, அவ்வளவுதான் அது காரியம் பண்ணுது. ஆனால் இந்த பிரம்மசூத்திரமாகிற ஒரு சஞ்சீவனி இருக்கு, அது என்ன பண்ணிச்சுன்னாக்க நம்ம எல்லாருக்கும் ஆத்ம சத்தைய கொடுக்கறது, எம்பெருமானுக்கு நமக்கும் இருக்கிற சம்பந்தத்தை காமிச்சு கொடுக்கறது. நாம எல்லாம் எம்பெருமானுக்கு அது சேஷமாக சரீரமாக நியாமியமாக தாரியமாக நாம இருக்கோம் அப்படிங்கறத காமிச்சு கொடுக்கறது அது. அதனால எவ்வளவு பெரிய சேஷம் அது. அதனால இது சத்தை வசந்த சஞ்சீவனி. இது சாதாரண சஞ்சீவனி எல்லாம் இறந்தவர்களை காப்பாத்திட்டு அவ்வளவுதான். அவன் திரும்பி வந்து யுத்தம் தான் பண்ணினான். நமக்கு அது இல்லையே, நாம சம்சாரத்தோட யுத்தம் பண்ணல, சம்சாரத்தை ஜெயிச்சு நாம வந்துருவோம் இந்த சஞ்சீவனியினால. இது பூர்வாச்சாரி சுரக்ஷிதம், பூர்வாச்சாரி சுரக்ஷிதமா இருக்கிறது. இந்த பூர்வாச்சாரியன்றதுக்கு அழகாக வியாக்கியானம் பண்றா பெரியவா. பூர்வாச்சாரியன்னா சாதாரணமா பூர்வாச்சாரியர்கள், அல்லது பூர்வாச்சாரியன்னா பிரதம ஆச்சாரியன் எம்பெருமான், அவனால விஷிக்கப்பட்டது. இது பகுமதியும் யாகாது தூரஸ்திதாம் ஆனிதாம். சில பேர் தப்பும் தவறமா அரையும் குறையுமா நிறைய விஷயங்களை கேட்டுட்டு தன்னைத்தானே குழப்பின்றிருவான், தன்னைத்தானே குழப்பின்றிருக்கா பாருங்க. அந்த மாதிரி பரஸ்பர விருத்தமான விஷயங்களுக்கெல்லாம் தூரமாக இது இருக்கும். இந்த பிரம்மசூத்திரங்கள் இடம் மித்தம் சொல்லக்கூடியது. அத நிஜாட்சரீ நீதான் ஆனிதான், என்னுடைய எழுத்துக்களை நான் கொண்டு வரேன் அப்படிங்கிற எம்பெருமானார். ஆனிதான் நிஜாட்சரீ சுமனசக பௌமானாம், பூமியில் இருக்கக்கூடிய சுமனசர்கள் தேவதைகள் பிராமணர்கள் இவெல்லாம் பிபந்து அன்மகம். இந்த அமிர்தத்தை எல்லாரும் சந்தோஷமா நீங்க பருகணும், அனுபவிக்கணும் அப்படிங்கிற. அதனால இந்த பாராசரிய வச்சகான எம்பெருமானார் வந்து போட்டார். ஏன்னா வியாசருக்கு அது ரொம்ப பிடிக்குமா, வியாசஸ் பாராசரியா அப்படிங்கிறது உபனிஷத்து. வியாசர் பாராசரியர், பராசரருடைய திருக்குமாரர் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது, அதுதான் அவருக்கு பிடிக்குமா. ஏன்னா அப்பா வச்சு தன்னை சந்திக்கணும், தன் வம்சத்தை வச்சு அவரு அகங்காரம் கிடையாது. நான் இந்த வம்சம் இல்லை, அந்த வம்சத்தை சேர்ந்தவன் நான் அப்படின்னு சொல்லிட்டாதான் எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா அது அகங்காரமோ மமகாரத்தையோ கொண்டு வராது, அது சாத்விக அகங்காரமா தான் இருக்கும். ஏன்னா மகான்களை இட்டு நமக்கு வருது. ஏன்னா நம்மளுடைய வம்சம்னா ரிஷிகள்லாம் எப்பேற்ப ரிஷிகள், ஒவ்வொரு கோத்திரத்திலையும் பிரவர்த்தகாக எப்பேற்பட்ட பிரவர்த்தகாக அவெல்லாம் உகந்த ரிஷிகள். அவனாலதான் நம்ம வம்சமே நிக்கிறது, நித்தியப்படி கோத்திரம் சொல்றமே. அதனால அந்த ரிஷிகளை இட்டே நமக்கு கௌரவம். நாம என்ன கிழிக்கிறோம், நம்மளோட எதுவுமே நடக்கிறது இல்லை, நாம எதுவுமே பண்றது கிடையாது. அந்த ரிஷிகளுடைய இதனாலதான் நம்ம எல்லாம் இன்னைக்கு நிலைச்சு நிற்கிறோம். நம்ம பெரியமா பண்ண புண்ணியம்தான் நமக்கு இந்த ஞானத்துல பிரவிற்த்தி உண்டாகிறது. நாலு பேர் சொன்னாக்கா கேட்டுக்கணும்னு தோன்றது,
நல்ல விஷயங்கள்லாம் நம்ம நடத்துறோம், அனுஷ்டிக்கிறோம், கோயிலுக்கு போறோம், நம்ம குழந்தைகளையும் அப்படியே வளர்க்க பார்க்கிறோம். அந்த மாதிரி நல்லதன்னா பண்றோம்னா அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னாக்க, பெரியவாள் பண்ண அனுகிரகம், அந்த வம்சத்தவார் பண்ண அனுகிரகம், எப்பேற்பட்ட ரிஷிதுள்ள விப்ரமாளி வாழ்லாரும். அதனால வியாசருக்கும் அதான் ஆசை, தன்னுடைய திருத்தோப்பனார்கிட்டே சொல்லணும்னுட்டு. சுவாமி இங்க அத மாதிரியே சாதிக்கிறாரு, அவர் திருவுள்ளத்தை வந்துகிறார், அவர் திருவுள்ளத்தை ஏத்துண்டு அதுக்கேத்த மாதிரி பிரவர்த்தி சுவாமி தேசி அனுகிரகிக்கிறது எல்லாம். அதனால அப்படிப்பட்ட ஒரு வசந்த ஆச்சாரியர் வியாசர், அவர் வேத ஆச்சாரியர். அந்த வேதம் எப்படிப்பட்டதுன்னாக்கா தோஷமற்ற வேதம். அது எதுவுமே வேதத்தை வந்து சொல்லச்ச எதுவுமே தப்பு சொல்ல முடியாது, எந்த விதத்தையும் தப்பு சொல்ல முடியாது. வேதமானது சர்வானுகிரக காரியா இருக்கும், அது அதுல வந்து பொய் பித்தலாட்டோன்றதே இருக்காது. ஒரு சின்ன விஷயம் சொன்னா உங்களுக்கு புரியும், புரிஞ்சிடும். ரசகாரகர் அக்னியின் ஆததீத அப்படின்னு இருக்கு. அந்த ரசகாரன்னாக்க ஒரு ஜாதி விசேஷம். நம்ம என்ன சொல்றோம், பிராமணாளுக்கே அதிகாரம் அல்லது பிராமண நட்சத்திரிய வைசியாளுக்கே அதிகாரம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கச்சு, ரசகாரன் ஒரு ஜாதி விசேஷமா தான் நிர்ணயம் பண்ணிருக்கான். அவ சாதாரணமான ஜாதி, அவ நிகிருஷ்டமான வக்கீழான ஜாதி தான். அவளுக்கு கூட யாகம் பண்ணலாம், அக்னி ஆதானம் உண்டு அப்படின்னு வேதம் சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன்னா வேதத்துக்கு பொய் சொல்ல தெரியாதே. வேதம் அழகா சொல்லி அவளுக்கு எங்க அவளுக்கு அதிகாரமோ அங்க அவ பண்ணலாம். அவன் நிஷாதஸ்தபதினு சொன்னான். அந்த நிஷாதஸ்தபதினு ஒரு ஜாதி தேசம். அந்த நிஷாதஸ்தபதிக்கும் சொல்லுவார், ஒரு பிராமணன் ஒரு க்ஷத்திரியன், பிராமண புருஷன் க்ஷத்திரிய ஸ்திரீ, அவளுக்கு பிறந்த ஒரு பிள்ளை, க்ஷத்திரிய புருஷன் வைசிய ஸ்திரீ, அவளுக்கு பிறந்த ஒரு பொண்ணு, இவா ரெண்டு பேரும் கல்யாணம் ரெண்டு ஒரு பிள்ளை பிறந்ததுன்னாக்க அவனுக்கு சுதன்மன் அப்படின்லாம் பேரு. ஜாதி விசேஷம், அந்த ஜாதி விசேஷம்ல நிகிருஷ்டமான ஜக்கீழான ஜாதி மாதிரி அவளை கூட யாகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றது. வேதம் எவ்வளவு தூரம் இறங்கி வர்றது, வேதம் என்ன பிராமணனுக்கு உண்டின்னு சொல்லலது, எல்லாருக்கும் இருக்கணும், எல்லாருக்கும் பொதுவான விஷயத்தை சொல்றது. வேதத்துல இல்லாத விஷயமே எதுவும் கிடையாது, அதனால அது பாதிதம் இல்லை, அபாதிதம். என்னைக்கும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான வேதம், தோஷமற்ற வேதம், தோஷமற்ற வேதத்தை தோஷமற்ற வியாசர், தோஷமற்ற பராசரின் திருக்குமாரர் தோஷமற்றதாக பிரித்து கொடுத்தார்கள். அதனால அவருக்கு வேதாச்சாரியர். அந்த மாதிரி அபாதிதமா இவர் எல்லாம் பண்ணினாரு அந்த வேதத்தை வச்சு. ஆகவே அது எவ்வளவு பிராமணிக்கமா இருக்கும், எவ்வளவு பிராமணிக்கம் அது. அப்படி பிராமணிக்கமா இருக்கிறதுனால அவர் சொன்னதுதான் உபனிஷத்தினுடைய அமிர்தம், அது பிரம்மசூத்திரங்கள், பிரம்மாபிஷேகமான சாஸ்திரம் அது. அதுவும் எவ்வளவு வசதியா இருக்கும், ஒரு தோஷமும் ஒண்ணு இருக்காது, ஒரு தோஷமும் இருக்காது. அது அமிர்தம், அமிர்தத்துல போய் தோஷம் இருக்குமா? அந்த அமிர்தத்தை இவா எல்லாரும் எப்படி கொண்டு வந்தா, எம்பெருமானார் அவர் அழகா நிஷ்கர்ஷம் பண்ணினார். எல்லாத்துக்கும் குதிருஷ்டிகளை கண்டனம் பண்ணி, வேத பாஷ்யால கண்டனம் பண்ணி, சூத்திர பாஷ்யால கண்டனம் பண்ணி அழக்க ஸ்ரீபாஷ்யத்தை அனுகிரிச்ச அவருடைய திருவுள்ளத்தை புரிஞ்சுண்டு சுவாமி தேசிகள் என்ன பண்ணார், இங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிக்கிறார், எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிக்கிறார். ஆனால் அத்தனையும் பண்ணிட்டு நான் பண்ணல, இது எங்க ஆச்சாரியரோடு சேர்ந்து எந்திரமான அயக்ரீவன் தான் பண்ணினான் அப்படின்னுட்டு கர்த்தத்துவ தியாகம் பண்றார். அந்த கர்த்தத்துவ தியாகம்ன்றது என்ன அப்படின்னா, பெருமா பிரயோஜக கர்த்தா,
நாமெல்லாம் பிரயோஜகர்த்தா. பிரயோஜகர்த்தான்னு என்ன அர்த்தம்? பிரேரிக்கிறவன், நியமிக்கிறவன் அர்த்தம். அவன் நியமிச்சு நான் பண்றேன். இதுல சொல்லுவா, சாரேன அனுப்பிரவிசிய பரவளம் சங்கலயானி அப்படின்ற ராஜா என்ன சொல்றான், ஒற்றர்கள் எல்லாம் நான் அனுப்பிச்சு ஒத்தியாருடைய பலத்தெல்லாம் நான் அறிஞ்சின்றேன், தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்றான்னு சொல்லுவோம். அப்ப உண்மையிலேயே இந்த வந்து இவனா பரபலத்தை சங்கலனம் பண்றது யாரு? ஒற்றர்களா அல்லது ராஜா? அப்படின்னா ஒற்றர்கள் தான் பார்த்துன்னு வரா, ஆனால் அங்க நேர்ந்தா யாரு அப்படின்னா ராஜா தான். அதனாலதான் பாருங்க, இந்த ராஜா இந்த தேசத்தை ஜெயிச்சான், அந்த தேசத்தை ஜெயிச்சான், இந்த கோயிலை கட்டினான். அவனா கோயிலை கட்டினான், அவனுடைய நியமனத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கட்டினான். அப்படிதான் நம்ம சொல்றோம். ஆகிறனால அது ராஜா வேற, இந்த இவாள்னா வேற, கொத்தனாரோ அல்லது ஒற்றர்களோ அவள் வேற வேறதான். அவன் அங்க சரீராத்ம பாவம் கிடையாது, ஒரு எஜமானன் ஒரு வேலைக்காரன் அப்படிதான் அந்த இடத்துல. ஆனால் இங்க அப்படி இல்லை. எம்பெருமான் சர்வ சரீரி சர்வநியந்தா, நாம் அத்தனை பேரும் எம்பெருமானுக்கு சரீரமாக நியாமியமாக இருப்போம். அதனால நாம எதை பண்ணினாலும் சரி, எதை பண்ணினாலும் சரி, அது பரமாத்மாவுக்கு தான் சேரும். அது என் உடம்பு எத்தனையோ காரியங்களை பண்றது, வாயில பேசுறது, கண்ணு பார்க்கறது, கை காரியங்களை செய்யறது, கால் நடக்கிறது. ஆனா கால் நடக்கிறது கை செய்யறதுன்னு சொல்றோம், லோகத்துல நாராயணன் வேலை செய்யறான், நாராயணன் நடக்கிறான், நாராயணன் பார்க்கிறான், நாராயணன் பேசுறான் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அந்த சரீரத்துக்கு நியந்தாருன்னா அந்த நாராயணன். அத மாதிரி எம்பெருமானே எல்லாருக்கும் நியந்தா, பண்றவன் இவன் தான். ஆனாலும் கூட அவன் சர்வ நியந்தாவா சர்வ சரீரியா சர்வ சேஷியா இருக்கிறதுனால அவன் பண்ணினாதான் பண்ணினதாத்தான் நாம எடுத்துக்கணும். அந்த கிரமத்துலதான் இது போகணும். ஆகவே சுவாமி என்ன சாதிக்கிறாருனாக்க, வியாசர் வேதாச்சாரியர் திருநாமம் அவர் உபனிஷத்தெல்லாம் கடந்து எடுத்த அதுல அமிர்தம் வந்தது. அந்த அமிர்தமானது பிரம்மசூத்திரங்கிற ஒரு சொர்ண கலசங்கள் பாத்திரங்கள் அதுல போட்டு நமக்கு கொடுத்துட்டார். அதையே எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்ற கிரந்தத்தினால இன்னும் நன்னா வெளி சம்ஸ்காரம் வெளிப்படுத்தினார், அவ்வளவு அழகுபடுத்தினார். அது ஒரு அமிர்தம். அந்த அமிர்தத்தெல்லாம் சேர்த்து அடியன் வந்து நிஷ்கர்ஷம் பண்ணினேன். அவர் வேதாச்சாரியர், அடியன் வேதாந்தாச்சாரியர். நான் வச்சுக்கல அந்த பேரு, எங்க பெரியவாளும் வைக்கல, ரங்கநாதன் கொடுத்த பேர் அது. தேன தேவேனதுத்தாம் வேதாந்தாச்சாரிய சத்தியம் அப்படிங்கிறார் முதல் ஸ்லோகத்திலேயே. அதனால வேதாந்தாச்சாரியர்னு பெருமாள் கொடுத்த பேர், அது அன்வர்த்தமா ஆகணும் தான் இந்த கருத்தை நான் பண்ணினேன், இப்ப முடிஞ்சிருக்கு. ஆகவே வேதாச்சாரியன்ற பேரு அவருக்கு அன்வர்த்தம் ஆச்சு யாசருக்கு, வேதாந்தாச்சாரியன்ற பேரு எனக்கு அன்வர்த்தம் ஆயிடுச்சு, சார்த்தகமா ஆயிடுச்சு. இப்ப ரெண்டு பேரும் ஒரே ஸ்திதியில இருக்கும். தேசியனுடைய ஆத்ம விசுவாசம் எவ்வளவு நன்னா இருக்கு பாருங்க, தன்னை பத்தி சொல்லிக்கிட்டு தேசியனுக்கு ரொம்ப பெருமை அதிகம். அந்த பெருமைன்றது அகங்காரம் இல்ல, தனக்கு எல்லாம் வந்தது இப்ப சொன்ன மாதிரி ஆச்சாரிய அனுகிரகத்தினால்தான் வந்தது. அந்த அனுகிரகம்லேருந்து வரப்போடு அல்லது எம்பெருமானுடைய பரமக்கிருப்பை ஆச்சாரியால் முகமாக எம்பெருமான என்ன அனுகிரகிக்கிறான், என் பேர்ல கிருபை அப்படியே பொழியிறான், அதனால எனக்கு எல்லாம் வந்தது. ஆகவே நானும் வேதாந்தாச்சாரியன் பேர் வந்துட்டேன், அதை அன்வர்த்தம் பண்ணிட்டேன். நான் இல்லாம கூட சொல்லுவேரா சார்த்தம் அன்வர்த்தி அமைந்துட்டு ரங்கநாதன் என்ன பண்ணி வைக்கிறான் முதலே சொல்றது தானே. என்னன்னா பிரதிஜை பண்ணியாச்சு, பிரதிஜை பண்ணிட்டு முடிஞ்சுடுச்சு. முடிஞ்சிட்ட உடனே கடைசியில சொல்லச்சே என்ன சொல்லணும்,
நான் பண்ணல, எம்பெருமான் என்ன வச்சு பண்ண வச்சான். சுவாமி காலட்சேபம் சாக்கி முடிச்சாச்சு. ஏய் பழையபேட்டை சுவாமி நின்றுட்டு கண்ணுல அப்படியே பிரவாகமா ஜலம் வருது. ஐயாவா சுவாமிக்கு இப்ப ஆனந்த பாஷ்பம். அப்போ கைய கூப்பிடுறோம் எல்லாரும். அப்ப சுவாமி, நான் என்ன சொன்னேன், எல்லாம் சுவாமி சாய்ச்சது அப்படின்னா, நாவல் பாக்கம் பெரிய சுவாமியை ஸ்மரிச்சுண்டு அந்த சுவாமியுடைய அனுகிரகம் தான், எல்லாம் சுவாமி அனுகிரகம், நான் ஒன்னும் சொல்லல. இவருக்கு சுவாமி எழுந்துள்ள காலத்திலேயே நம்ம சுவாமியும் நிறைய சிஷ்யாள். பிரவச்சனம் அப்படி தேசிகன் மாதிரி 20 வயசுல அத்தனை கர்மங்களையும் சேமிச்சுட்டோ, காலக்ஷேபம்னா அதையே சாய்க்க ஆரம்பிச்சுட்டு ஐயா வச்சு சுவாமி. அப்படியும் தன்னுடைய ஆச்சாரியர்கிட்ட கிட்ட போனாக்கா பயந்துட்டுதான் பேசி ஆகுமா, பயந்துட்டுதான் பேசி ஆகுமா. என்னன்னாக்கா ஆச்சாரியர்கிட்ட ஏதாவது அபிசாரப்பட்டு போனாலும் பயம். சுவாமி வந்து பெரிய சுவாமி சாச்சாரம் பார்க்கணும் போல இருக்கு, வர சொல்ல போனட்டு. அப்ப கடைசி காலத்துல சுவாமி எழுந்து விட்டார் தன் தேவைகளோட, கொஞ்சம் சுவாமியை சொரிக்கலாம் கடைசி கண்டா. ரெண்டு ஆச்சாரியாலையும் சொரிக்கிறோம். வந்தா சுவாமி தன் தேவிகளோட வந்துட்டார். தேவிகள் வந்து மாட்டு வண்டியில உட்காந்துனரா. சுவாமியும் வளையபேட்ட சுவாமியும் நடந்து வரா. நாவல் பாக்கத்திலேருந்து காஞ்சிபுரத்துக்கு 45 கிலோமீட்டர் நடந்து வரா. வந்துட்டா அடுத்த நாள் வந்த உடனே சுவாமி எழுந்துருட்டா, சுவாமி தேவர்கள் எழுந்துருட்டா. சுவாமி என்ன பண்ணேனா தன்னுடைய சிஷ்யாள்கிட்ட அங்கிருந்த வாழ்க்கை அவர் வந்திருக்கேரே அப்படின்னு சாத்தியாரம். ஏன் அப்படின்னா ஐயா சுவாமியுடைய சிஷ்யாடி வள்ளலும், சுவாமி சிஷ்யா பரம்பரையா, ஐயா சுவாமிக்கு சாட்சா சிஷ்யா. அவா வந்து ஏதாவது அபசாரப்பட்டக்கூடாது இல்லையோ, அவா எதிர வந்து ஆச்சாரியரை ஒருத்தர் ஆச்சாரியரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட துச்சமா, அவ சிஷ்யாட்ட துச்சமா பேசக்கூடாது, ஏன்னா அவருக்கு மரியாதை இருக்கணும் இல்லையோ. அதனால சுவாமி அவர் வந்திருக்கேரே, அவருக்கு சலுகை பண்றதுக்கு சாமான்கள் எல்லாம் கொடுங்கோ, அவர் வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சாட்சியாராம் பெரிய சுவாமி. அதை போய் ஐயா சுவாமி கிட்ட இவாள்லாம் சொல்றா சுவாமி நீ சாட்சி அப்படின்ட்டு. உடனே சுவாமி கைய கூப்பிட்டு வந்து கேக்குறேனா பெரிய சுவாமி கிட்ட, ஏன் இவ்விடத்துல பிரசாதம் வேணும் தானே வந்திருக்கோம், சுவாமியினுடைய பிரசாதம் தானே எங்களுக்கு உபாதேயமா இருக்கு, அதுக்குதானே வந்திருக்கோன்னு கைய கூப்பிட்டு நிதானமா மெதுவா கேட்டாராம். அதுக்கு சுவாமி சாட்சியாரா, இல்ல ஆத்திரையும் அழிச்சுட்டு வந்திருக்காப்புல இருக்கே, அப்படி இருக்கச்ச தலையை பண்ணிட்டு சாப்பிடுறதுக்கு செய்யறதுக்குதான் வந்திருக்காப்புல இருக்கேன்னு நினைச்சிருந்தேன். இல்ல இல்ல அவளும் சுவாமியினுடைய பிரசாதத்தை சீகரிக்கணும் தான் வந்திருக்கா அப்படின்னு சாட்சியாராம். ரெண்டு ஆச்சாரியர்கள், ரெண்டு ஆச்சாரியர்களுடைய பிரவர்த்தி என்ன அழகா இருக்கு பாருங்க. அவருக்கு பயந்துட்டு இவர் விஞ்ஞாபிக்கிற சுவாமியோ மரியாதையோட பேசுறே பெரிய சுவாமியோ. சரி அப்புறம் கடைசியில் என்ன எடுத்து சுவாமி நியமனம் அப்படியே எங்கேயும் செய்யலாம் அப்படின்னு விட்டார். அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தையும் சீகரிச்சுண்டாச்சு. ஐயா வகுத்து சுவாமியும் சரி, சுவாமி தேவர்களும் சரி. எவ்வளவு ஆச்சரியமான ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தன்றது இது. இதெல்லாம் நமக்கு எம்பெருமானார் சுவாமி தேசிகன் இவாள்லாம் காமிச்சு கொடுத்த வழி இது. எம்பெருமானார் திருக்கோட்டியர் நம்பிகள்கிட்ட எவ்வளவு பக்தியா எழுந்துள்ளிருந்த, பெரிய நம்பிகள்கிட்ட எவ்வளவு பக்தியா எழுந்துள்ளிருந்த, திருக்கச்சி நம்பிகள்கிட்ட எப்படி பக்தியா இருந்திருந்த, இது அத்தனையும் நமக்கு தெரியுமே. சுவாமி தேசிகனுக்கு எப்படி தெரியும், சுவாமி தேசிகன் எப்படி இருந்தார், அப்படின்னா எப்படி நடாத்து உருமாட்டு இருந்தார். இது ஓராண் வழிவந்த சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயம் ஏற்கனவே சொல்றேன், தாயம் பிரதாயம் சம்பிரதாயம். தாயம்னா சொத்து, சாதாரண சொத்து பணம். பிரதாயம்னா விசேஷமான சொத்து ஞானம். சம்பிரதாயம்னாக்கா என்ன அர்த்தம், ஓராண் வழி வந்ததுன்னு அர்த்தம். ஒரே மாதிரியான வசந்த ஆத்தியாத்மிக ஞானம் அப்படின்னு அர்த்தம். அதை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியரும் அதை வாங்கிக்கக்கூடிய சிஷ்யரும் எவ்வளவு பக்தியோட இருப்பா, எவ்வளவு பிரீத்தியோட இருப்பா. ஆச்சாரியருக்கு சிஷ்யர்கிட்ட பிரீதி, சிஷ்யருக்கு ஆச்சாரியர்கிட்ட பக்தி, பிரதிபத்தி, தெய்வ பிரதிபத்தி. இது இருந்ததுனாக்க அந்த சிஷ்யரை ஜெயிக்க முடியுமா, அப்படிப்பட்ட சிஷ்யர் கிடைச்சிட்டாக்க அந்த ஆச்சாரியருக்கு
வேற என்ன வேணும்? வேற எதுவுமே வேண்டாம். அதனால அந்த மாதிரி ஒரு ஆச்சாரிய பக்தி இருக்கணும். அது நம்ம சுவாமி கிட்ட தேசிகன் கிட்ட இருக்கு, நம்ம எல்லாருக்கும் இருக்கு. நமக்கு அப்படிதான் வழிய நல்லா புடம்போட்டு கொடுத்துட்டா வழிய. அதனால நாம எல்லாருமே எப்படி இருக்கோம் அப்படின்னாக்கா இந்த பரம பக்தியோட தான் நாம இருந்து இருக்கோம், பரம பிரதிபக்தியோட இருந்து இருக்கோம். அப்படி இருக்கிறதுனாலதான் இன்னி பர்யந்தம் நம்மளுடைய சத்சம்பிரதாயமானது ரட்சிக்கப்பட்டிருக்கு. அதனால இங்க சுவாமி தேசிகன் தன்னுடைய பிரபாவத்தை எங்கேயுமே சொல்றதில்லை, தன்னுடைய ஆச்சாரியர்களை இட்டுதான் தன்னுடைய பிரபாவத்தை சொல்லிக் கொடுக்குற சொல்றேன். நான் இத்தனை பண்ணினேன் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் கூட அந்த ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தினாலதான் எனக்கு வந்ததே தவிர்த்து சொதக எனக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன பக்தி, எப்படிப்பட்ட பக்தி அது? அதனாலதான் ஆச்சாரியாதிக தேவதாம்சம் அதிகம் மன்யான் மன்யாவகன்னு தான் சொல்றாரு. ஆச்சாரியால் 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 உத்தரகிருத்தியாதிகாரத்துல மனோவாக்காயங்களால் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லச்சே ஆச்சாரியன் இந்த உபகாரத்தை என்னைக்கு மறக்கக்கூடாது, ஆச்சாரியனுக்கு ஒருத்தரும் துரோகமே பண்ணக்கூடாது, அவர் சொன்னதை மறக்க கூடாது, அவர் என்னென்ன நியமிச்சாரோ அதை அப்படியே அனுஷ்டிக்கணும். அவருக்கு நாம ஏதாவது ஒன்று ஒன்று பண்ணினோம்னாக்க அவர் எனக்கு ஞானம் உபதேசிச்சார் அதனால அவருக்கு நான் இதை பண்ணினேன் அப்படின்னு நினைச்சு கூடாதான். அப்பிரத்யுபகரணத்தையா அப்படிங்கிறார், பிரத்யுபகாரம் பண்றதா நினைச்சுட்டு கூடாது. அவர் பண்ணதுக்கு மாஜனும் கைமாறு காணகளானாச்சே அந்த மாதிரி இருக்கணும். சுவாமி அதை நியமிச்சு அதை நிரூபிச்சு காமிக்கிறார் தேசிகன். அப்படி நிரூபிச்சு காமிக்கிறதுனால இந்த கிரந்தமானது வசந்த கிரந்தம். வசந்த கிரந்தம் நாம் பண்ணினதுனால இல்ல, அது வியாசரனால உபனிஷத்திலிருந்து எடுக்கப்பட்ட சூத்திரங்கள் அமிர்தம், அதிலிருந்து வந்த ஸ்ரீபாஷ்யம், அதுலெல்லாம் இருக்கிறது எல்லா கிரந்தங்களையும் சேர்த்து அடியேன் எழுதினது. அது அதனால அடியேன் ஒண்ணுமே பண்ணல, அவ எழுதினதெல்லாம் நான் தொகுத்து கொடுத்திருக்கேன். அது கூட எங்க ஆச்சாரியால் எனக்கு உபதேசம் கொடுத்திருக்கேன். அப்படி உபதேசத்தினால வாங்கிட்டதை கொடுத்ததுனால அடியனுடைய கர்த்தவியம் இங்க என்ன இருக்கு? எதுவுமே ஒண்ணு இல்லை. அதனால ஆச்சாரியாருடைய சம்பந்தம் பெற்ற இந்த கிரந்தம் இது வசந்த கிரந்தம், இதுவும் அமிர்தம் தான், இதுவும் சாரமான அமிர்தம், சாதாரண அமிர்தம் இல்லாதது. இந்த அமிர்தம் சேவிக்க சேவிக்க திகட்டாதது. அதுக்கு மூல காரணம் இந்த ஆச்சாரிய சம்பந்தம் தான், எம்பெருமானுடைய சம்பந்தம் தான். அதனால அதை கொண்டு இதை பார்க்கணும் அப்படின்னுட்டு இந்த அதிகரண சாராவளிய தலைக்கேட்டு அருள்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால. இதுல தன்னுடைய ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியருக்கு ஆச்சாரியர், அவருடைய ஆச்சாரியர் எப்படி குருபியஸ்த நம வாக்கம் அதிகமேன்னு சொல்ற முடியும், அந்த மாதிரி வரிசையா ஆச்சாரியர்களை போட்டுட்டே போய் கடைசியில எம்பெருமானையும் போகணும். ஏன்னா வியாசரியும் சொல்லிட்ட, அவர் எம்பெருமானாரையும் சாச்சுட்ட, தன்னுடைய ஆச்சாரியரான அப்புள்ளாரையும் சாச்சுட்ட, கடைசியில ஐக்கிரேவனையும் முடிச்சுட்டாரு. ஐக்கிரேவனையும் சொன்னதுனால என்னுடைய ஆச்சாரியர்லேருந்து அஸ்வதாச்சாரிய குரத்தாழ்வன் சொல்றோம், லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்வதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்றோம். லட்சுமிநாதர் வெறும் நாராயணனுக்கு அங்க ஏற்றமே கிடையாது, பிராட்டியோட கூடின நாராயணன் லட்சுமி நாராயணன் ஷியப்பதி அவனுக்கு தான் ஏற்றம் அதிகம். ஆனால் லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் சொல்லி அஸ்வதாச்சாரிய பரியந்தம் தான் அவர் சொல்லிவிட்டார். கோழியாளன் சுவாமி என்ன பண்ண, ஸ்ரீகாந்த பிரமுகான் வேத சூடா சூடா சூடாச்சாரிய மத்தியமாம் ரங்கநாம் அஸ்வதாச்சாரிய பரியந்தம் சேர்ச்சார். கோழியாளன் சுவாமி எதையோ பார்த்தேன், ஸ்ரீகாந்த பிரமுகாம் வேத சூடாச்சாரிய மத்தியமாம் வரும், வேத சூடா குரு மத்தியமாம் மறந்து போயிடுச்சு. அதாவது லட்சுமிநாதன் ஆரம்பிச்சது
நாதமணிகள் ஆள வந்தார் அவள்லாம் சொல்லல, சுவாமி தேசிகனை சாச்சுட்டார்ல, தேசிகனை சொல்லி அதுக்கப்புறம் என்னுடைய ஆச்சாரியர் அப்படின்னு அஸ்வதாச்சாரி வர்ணித்தான்னு எழுதினார் சுவாமி கோடியாளன் சுவாமி. ஏன்னா தேசிகன்றவர் தான் மத்தியமணி நியாயமா இருக்கார். இப்போ எந்திரமானார் தேசிகனுக்கு மத்தியமணி, நமக்கெல்லாம் சுவாமி தேசிகன் தான் மத்தியமணி நியாயமா எழுந்துருக்காரு. அதனால எல்லாம் அந்த ஆச்சாரியரை இட்டே சொல்லணுமா. தேவநாதனாங்க அவர் தேவநாதனத்தில் எழுந்துருந்தார், இஞ்சமோட்டேஷிங்கிட்ட அவர் காலக்ஷேபாதிகள் எல்லாம் ஆச்சு. யாராவது தேவநாதனத்துக்கு மடத்திலேருந்து வருவாளாம், வந்து சுவாமியை சேவிப்பா தேவநாதனாங்கிற சேவிச்சுட்டு பேசிட்டு இருப்பாளாம். சுவாமி என்ன தெரியுமா பண்ணு வேணும், தேவநாதன் ஐஷிங்கர் மடத்திலேருந்து வர்றாருன்னா எழுந்து இருந்துட்டு கையை கூப்பிட்டு ஐஷிங்கர் திருமணிப்பாங்க கூட எழுந்துட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டாராம். தேவநாதன் அவ்வளவு பக்தி ஆச்சாரியர்கிட்ட, எல்லா ஆச்சாரியாலும் அப்படிதான் நமக்கு காமிச்சு கொடுத்துட்டு காட்டுறதுக்கு போதும் இது ஒரு உதாரணம். அதனால இந்த ஸ்லோகத்தினால நம்முடைய ஆச்சாரியர்ல இருந்து ஆரம்பிச்சு எம்பெருமான் பர்யந்தம் ஆச்சாரிய பரம்பரையை எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்கணும். அவாதான் அந்த பெருமாள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஆச்சாரியால் பரியந்தம் தான் நம்மள எல்லாம் பண்ணியிருக்கோம். நாம எதுவுமே பண்ணல அப்படின்ற மனோபாவம் நமக்கு வரணும். அந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் கோர்த்து கர்த்தத்துவ தியாகத்தை பெருமாள் கிட்டேயே சமர்ப்பிச்சு அந்த பெருமாள் தன்னுடைய ஆச்சாரியரை கொண்டு எல்லாம் பண்ணி வச்சான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பாராசரிய பிரபூதாத் உபனிஷத அமிர்தோதன்வத சாரபூதம் நிர்மத்யாதத்த சூத்திரைஹி அவிதவனிகமாச்சாரிய நாமா முனீந்திரஹ யத்தன்னிஷ்டமித்தம் யதிபதி ஹிருதயாரூடம் ஆரூடதாட்சியஹ தத்வக்தா வாதிவக்த்ரஹ சஹ மம குருபிஹி வாதிஹம் சாம்புவாஹை. பாராசரியா பராசரருடைய திருக்குமாரான வியாசர் அவருக்கு அவிதக நிகமாச்சாரிய நாமா அப்படின்னு அவருக்கு பேரு விருது. நிகமாச்சாரியர் வேதாச்சாரியர், அது எப்படிப்பட்ட வேதம், அவிதத நிகமாச்சார் விததம்னாக்க மாறும் தப்புலாம் இருக்கும் எதோ இருக்கும், அவிததம்னாக்க அபாதிதமா இருக்கும் ஒரு தப்பும் சொல்ல முடியாது. லோகத்துல பாக்குறோம் கயிறை பார்த்துட்டு பாம்பு ஞானம் வந்துடுறது, கொஞ்ச நாள் கழிச்சு வந்தவொடனே அது தப்பு, இது பாம்பு இல்லை இது கயிறு அப்படின்னு ஒருத்தர் சொல்ற, அதெல்லாம் பாதித ஞானம். ஆனா வேதமும் அப்படிப்பட்டதே கிடையாது, அதுல பாதக ஞானம் யாராலையும் சொல்ல முடியாது. ஆனானப்பட்ட நையாயிகள் வேதம் வந்து பௌருஷயம்தான், ஈஸ்வரன் தான் அதை பண்ணினான் அப்படின்னு சொல்றான் ஐயாயிக்கன். ஈஸ்வரன் பண்ணினான் இல்லையோ அதனால அவன் சர்வஜனா போயிட்டதுனால அது தப்பு இல்லாம வந்துடுத்துன்றான் நையாயிக்கன். ஆனா நீமாம்சகர்களோ வையாகரனாலோ வேதாந்திகளோ அப்படி ஒத்துக்கல, இது நித்தியமானது, ஒரு மனுஷாலால பண்ணப்படவே இல்லை அது. அதனால அதுல தோஷம் வர்றதுக்கு பிரசக்தி இல்லை. மனுஷால் பேசினா மனுஷா எழுதினாக்கா அவாவாளுக்கு வேண்டிய வளர்த்து ஒத்தியா எழுதிருவா, வேண்டாதவளை பத்தி சுச்சமா எழுதிருவா. ஆனா இங்க அப்படி இல்லையே, வேதத்துல வேண்டியவன் வேண்டாதவன் எதுவும் கிடையாது. அதனாலதான் நம்ம ஏற்கனவே சொல்றோம் அத்தியாபக கோஷ்டியோ அத்தியாத்திர கோஷ்டியோ, அத்தியாத்திர கோஷ்டினா வேத கோஷ்டி, வேத கோஷ்டி பின்னாடிதான் போயிட்டு இருக்கோம், அதுக்கு பக்தி எல்லாம் தெரியாது வேதத்துக்கு, அத மாட்டுக்கு சொல்லிட்டு போயிடும். ஆனால் பிரபந்தமும் பக்தியினால உண்டானது, அதனால அவ பெருமாள் சாட்சா தெரிச்சுட்டாலும், அதனால அத்தியாபகா ஜெயகோஷம் பண்ணிட்டு பின்னாடி போறாவா, வேத கோஷ்டியோ பக்தியினால வந்ததல்ல, அதனால பின்னாடி வந்த வேத கோஷ்டி. பக்தியும் கிடையாது, வேண்டியவா வேண்டாதவன் பட்சபாதமும் கிடையாது, அதனால பாதக ஞானமே கிடையாது. அதனால அபாதிதமான நிகமம் வேதம், அதுக்கு ஆச்சாரியர் அப்படிப்பட்ட ஆச்சாரியர் வேதாச்சாரியர் அவர்.
அதனால அவிதத நிகமாச்சாரியன். ஆமா, அந்த பெயரையுடைய முனீந்திரகா, முனி அப்படின்னாலே என்ன அர்த்தம், மரணசீலர்ன்னு அர்த்தம். எப்பொழுதும் தியானம் மரணம் பண்ணிட்டே இருக்கிறவர். அவளுக்கெல்லாம் இவர் இந்திரர். அப்படின்னாக்கா எல்லா முனிகளை காட்டிலும் இவர் உசந்தவர். முனிநாமம் தியகம் வியாசா அப்படிங்கிற பெருமாளே, நான் முனிகளுக்குள்ள வியாசரா இருக்கேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஏன்னா மரணசீலர், எப்பொழுதும் மரணம் பண்ணிட்டே இருப்பார். பெருமாள் சிந்தனை பண்ணிட்டே இருப்பார், தியானம் பண்ணிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட முனீந்திரர் இவர் என்ன பண்ணார், பிரபூதாது. பிரபூதம்னாக்க ரொம்ப வசந்ததுன்னு அர்த்தம், நிறைய மகத்துவத்தை உடையது, மகாத்மியத்தை உடைய உபனிஷத்து. உபனிஷத்து இருக்கே அது அமிர்தம். அந்த உபனிஷத அமிர்தத்தினுடைய சமுத்திரம், உபனிஷதாகிற ஒரு அமிர்தம், அது பெரிய சமுத்திரம். அதுல என்னதான் இல்லை உபனிஷத்துல, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனா அது கூட சாரபூதமான அமிர்தம், அமிர்தத்துக்கும் ஒரு சாரம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும். நாராயணத்துல நாராயண பட்டர் சொல்ற லாவண்ய சேக சாரம் அப்படிங்கிறார். லாவண்யம்னாக்க சமுதாய சோக, ஒரு அழகு அழகா இருக்க புத்தர், கண்ணழகு காதழகு மூக்கழகு அந்த அழகு இந்த அழகுன்னு சொல்லிட்டு இருப்போம். அதெல்லாம் இல்லாம பொதுவா அழகா இருக்கு அப்படின்னு அந்த அழகனுடைய சாரம் லாவண்யம். அதுக்கும் ஒரு சாரம் இருந்தா எப்படி இருப்போமோ அந்த மாதிரி பெருமாள் இருக்கேன் நான் வந்து அப்படின்னுட்டு குருவாயூரோபனை பத்தி அவர் சொல்றார் நாராயணப்பட்டர். அந்த மாதிரி உபனிஷத்தே அமிர்தம், அந்த அமிர்தத்துக்கும் சாரபூதமா இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் என்ன பண்ண, நிர்மத்திய. நிர்மத்தியன்னாக்க மதனம் என்ன நடத்தும், மதனம் என்ன நடத்தும், கடையிறது, தயிர் கடையிறாரு வெண்ணெய் கோசரம் அந்த மாதிரி கடையிறது. அதை கடையிறதுன்னு இந்த இடத்துல என்னன்னாக்கா திருப்பி திருப்பி ஆலோசனை பண்ணி ஆலோசனை பண்ணி விவேக ஞானம் வந்து அதிலிருந்து வந்த விஷயம் இது சாரபூதமானது. அதை ஆதத்த சூத்திரைகி ஆதத்த, சூத்திரங்கள்னால அதை எடுத்து கொடுத்தாரு நமக்கு. சூத்திரங்கள் தான் இங்க பாத்திரம், சொர்ண கலசம் மாதிரி. அமிர்தம் எப்படி சொர்ண கலசத்துல வந்ததோ அந்த மாதிரி இந்த உபனிஷத்தை கடைஞ்சி அதுலேருந்து வந்த சாரமாகிற ஒரு வஸ்து, அது என்ன வஸ்துன்னா பிரம்ம தத்துவம். அது பிரம்மசூத்திரங்களாகிற பாத்திரம், சொர்ண பாத்திரம், அவைகள்ல அது வந்தது. அது அத எது எது வந்ததோ சாரதமமா தத்து, அது இத்தம் நிஷ்கிருஷ்டம். என்ன இவ்வாறு சுவாமி தேசிகன் இப்ப சாராயணத்தை பண்ணிருக்கோம், அத அவ்வாறு அது நிஷ்கிருஷம் பண்ணப்பட்டது. நிஷ்கிருஷ்டம் இத்தம் நிஷ்கிருஷ்டம், அது எப்படிப்பட்டதுன்னா யதிபதி ஹிருதயாரூடம். யதிபதி ஹிருதயாரூடம், யதிபதி எம்பெருமானார் அவருடைய திருவுள்ளத்துக்கு எது உகப்போ, எது அவர் திருவுள்ளத்துல தோணித்தோ அது இங்க நிஷ்கர்ஷம் பண்ணப்பட்டது. அதனால எம்பெருமானாருடைய திருவுள்ளத்துக்கு விரோதமாக ஒண்ணுமே சாதிக்க மாட்டார் சுவாமி தேசிகன். எல்லாம் எம்பெருமானார் என்ன திருவுள்ள உகப்போ அதுதான் இங்க சாதித்த. அதனால யதிபதி ஹிருதயாரூடம் ஆரூட தாட்சியகா. ஆரூட தாட்சியகான்னா சாட்சியம்னாக்க கருட பகவான் கிட்ட இருக்கு. அந்த கருட பகவான் பேர எழுந்தொருளி இருக்க, எழுந்தொருளி இருக்கிறது யாருன்னாக்க வாஜியோத்ரஹா. வாஜியோத்ரஹா, வாஜியோத்ரஹாக்க வாஜின குதிரை, வஸ்திரன்ன முகம், ஹயக்ரீவர்ன அர்த்தம். பெரியாழ்வார் வந்து பரதத்த நிரூபணத்தை பண்ற, அதை பார்த்த கூட அவர் கொண்டாடுறான். பொற்கிழி கழிச்சு இது பண்ணிட்ட, பொற்கிழிய அறுத்துட்டார், அவர் கிடைச்சு கொடுத்து யானவையில வரைச்ச பெருமானுக்கு ஆனந்தம் தாழாம இப்படிப்பட்ட பக்தனை சேவிக்கணும், நம்ம பார்க்கணும், அவனை அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருடாரூடனாக ஸ்ரீதேவி பூதேவியோட எழுந்துள்ளார் பெருமாள். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இத மாதிரியாக
எம்பெருமானாருடைய திருவுள்ளத்துக்கு ஏத்த மாதிரி இந்த அதிகரண சாராவுடைய அனுகிரகத்தினால இது ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கு. இந்த அமிர்தத்தை பண்ணினதுனால ஆறுமுக சாட்சியகம் கருட பகவானுடைய மேல எழுந்தொருளி கருடாரூடராக எழுந்தொருள்றார். யாரு? வாஜ்யவக்தரா. அந்த வாஜ்யவக்தா உண்மையிலேயே சொன்னது அவர்தான், நான் இல்ல. சது வக்தா, சது வக்தான்னாக்க அதை சொன்னவர். எதை சொன்னவர்? எது? யதிபதி ஹிருதயாரூடம் நிர்கிருஷ்டம். யதிபதி ஹிருதயாரூடமா எது சொல்லப்பட்டதோ அது, அத வந்து வாஜ்யவக்தரான ஹயக்ரீவர் தான் சொன்னார். அதுவும் எப்படின்னா, மம குருபிகி வாதி ஹம்சாம்புவாகைஹி சக, வாதி ஹம்சாம்புவாக, அதாவது வாதிகள்ல வாதி அன்னங்கள்லாம் இருக்கு, வாதிகளாக அன்னங்கள், அதுக்கெல்லாம் அம்பு ஜலத்தை கொடுக்கக்கூடிய மேகம் மாதிரி இருக்கிறான் அவர். அதாவது என்ன அர்த்தம், அந்த ஜலத்தினாலதான் அந்த வாழும், அதுக்கேத்த மாதிரி இவர் எழுந்துள்ளிருக்க. அப்படிப்பட்ட அப்பிள்ளார், அந்த அப்பிள்ளார் தான் அடியனுடைய ஆச்சாரியர், மம குருபிகி. அடியனுடைய ஆச்சாரியரான வாதியம் சாம்பவாகரோட சேர்ந்துண்டு சக வாஜிவக்தரா சத்வக்தா, வாஜிவக்தரான அயக்ரீவர் அவர்தான் இதை சொன்னார். ஆச்சாரியரோட சேர்ந்து சாதிச்சார். அடியன் ஒண்ணுமே சொல்லல, சொன்ன இவர் தான் ஹயக்ரீவன் தான், அடியன் ஒண்ணுமே சொல்லல. அதனால இந்த இடத்துல கர்த்தத்துவ தியாகமானது ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டுடுச்சது. இதுல வந்து குமார பரதேசன் என்ன சாதிச்சாருனாக்க, இந்த ஒரு ஸ்லோகம் முழுக்க ஒரே யோஜனை, ஒரே வாக்கியார்த்தம் சாதிக்கிறார். ஒரே வாக்கியார்த்தம்னாக்க, சூத்திரகாரரான வியாசர் அவரால் எது கொண்டு வரப்பட்டதோ அது யதிபதி ஹிருதய ஆரூடமாக இந்த அதிகரண சாராவளியாக கொண்டு வந்தது அப்படின்னுட்டு இது ஒரு அர்த்தம், இது ஒரு வாக்கியமாக அர்த்தம் பண்ணிட்டார் அவர் குமாரோட தேசிகன். பதயோஜனையில ஐஷங்கர் என்ன சாதிக்கிறாருனாக்க, முதல் பூர்வார்த்தம் முதல் ரெண்டு வரியும் அது ஒரு அர்த்தம், வியாசர சாதிச்சத சொல்றதுன்றது. இப்போ அடுத்த ரெண்டு வரியினால வந்ததுன்றது தேசிகன் சாதிச்சது சொல்றதுன்றது. அதனால இது வேற அர்த்தம் அது வேற அர்த்தம்ன்ற மாதிரி ரெண்டு வாக்கிய அர்த்தமா அவர் காமிக்கிறார் ஜெய்சங்கர். எல்லாம் வைபவவாதம். குமார வரது தேசிகன்றவர் சாட்சாத் தேசிகன் கிட்டேன்னு எல்லாத்தையும் கிரகிச்சின்றவர். அதனால தேசிகனுடைய திருவுள்ளம் அவருக்கு தெரியும். அதனால அந்த அர்த்தத்தையே பிரதானமா நம்ம எடுத்துக்கணும். பதயோஜனையில ஐஷங்கள் சாய்க்கிறதுனா அதெல்லாம் நமக்கு வைபவவாதங்கள், அழகான அர்த்தங்களை சொல்றாரு. அதனால தவறு இல்லையொல்லியோ, ஆகவே அதையும் நம்ம கிரகிச்சுக்கணும். இது உத்தமர் சுவாமி இதை சாதிக்கிறாரு. ஆகவே இந்த இடத்துல கர்த்தத்துவ தியாகத்தை முடிச்சு அதை சமர்ப்பிச்சு பெருமாள் கிட்ட நான் கர்த்தாவல்லன், நீயே எல்லாம் அப்படின்னு ஐக்ரீவனுடைய திருவடி வாரத்தை சமர்ப்பிச்சு தன்னுடைய ஆச்சாரியரையும் சமரிச்சுண்டு தன்னுடைய எம்பெருமானார அவரையும் ஸ்மரிச்சுண்டு, அத மாதிரி சூத்திரகாரரான வியாசரையும் ஸ்மரிச்சுண்டு கையை கூப்பிண்டு இந்த கிரந்தத்தை அழகா முடிச்சு வைக்கிறார் சுவாமி தேசிகன். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பராசரிய பிரபூத உபநிரதமிருதோ தன்மத சாரபூதம் நிர்மத்யா தத்த சூத்திரை அவிதத நிகமாச்சாரிய நாம முனீந்திரா யத்தன்னிக்ருஷ்டமித்தம் யதிபதி ஹிருதயாரூடமாரூடதாட்சியஹ தத்வக்தா வாஜிவக்த்ரஹ ஸஹ மம குருபிர் வாத்யம் சாம்புவாஹைஹ பாராசர்ய ப்ரபூதான் உபநிடதமதோ தன்வதஃ சாரபூதம் நிர்மத்யா தத்த சூத்ரைஹ அவிதத நிகமாச்சார்ய நாம முனீந்திரஹ யத்தன்னிக்ருஷ்டமித்தம் யதிபதி ஹிருதயாரூடமாரூடதாட்சியஹ தத்வக்தா வாஜிவக்த்ரஹ ஸஹ மம குருபிஹ வாதியம் சாம்புவாஹைஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய
வேதாந்த உறவே நமஹ, அஸ்மத் குருபரம்பராயே நமஹ.